மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலில் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போகால் அப்படின்ற இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் அந்த தாஜ் ஹோட்டல். ஸோ தெரியுதுங்களா, சிம்பிள் பட் வந்து ரொம்ப கிராண்டெல்லாம் கிடையாது, பட் ஓரளவுக்கு சிம்பிளாக இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். காய் செம்மையாக இருக்கு பாருங்க, போபால் அப்படின்ற இடத்துல. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தாஜ் ஹோட்டல் இருக்குது, அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு வியூங்க ரிவருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இவர் கூட நம்ம வந்திருக்கோம். ஸோ நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. ஸோ பின்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு வியூ இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு, ஃபுல்லாக தண்ணி. ஸோ நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், நான் சுற்றி பார்க்கவே கிடையாது, ஃபுல்லாக நான் வந்துட்டு வீடியோ 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 அதாவது ட்ராவல் பண்ணுற வீடியோ மட்டும்தான் எடுத்துருக்கேன். பட் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம வந்து செம்மையான ஒரு இடத்துக்கு வந்துருக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் வந்துட்டு இங்கே இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்குதாம்மா. இதுக்குள்ளே வந்து என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா வாங்கினாங்க, வேறு லெவலில் இருக்க போது. ஸோ உள்ளே போய் சுற்றி பார்க்க போகிறோம், எல்லா அனிமல்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ அங்கேருந்து இப்படியே போகலாங்க. இது ஃபஸ்ட் வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க, ஆக்சுவலி இது ஒரு ஜூ போல். ஸோ எல்லா பேர்ட்ஸோட ஃபோட்டோஸு எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளக்க போனோம் அப்படின்னா இது எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்குல, அதனால தான் இங்கே வச்சுருக்காங்க. இது என்ன இது, சிறுத்தையா? இது பயங்கர இல்லையா இருக்கே இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே உண்மையிலே சிறுத்தை இது இங்கே அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. இது சிறுத்தை தானது, சிறுத்தை தான். அங்கே பாருங்கள் புலி போட்டாவை, புலி செலா இது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குங்க. வாட் இஸ் திஸ், இங்கே பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஆ ஸோ இன்றைக்கி ஃபுல் டே என்ஜாய்மெண்ட் இருக்க போது. ஏ புலித்தோளுங்க, புலித்தோல் இல்லை சிறுத்தை தோல். இவாருங்க ஒரிஜினல் தோளுங்க, உரிச்சு காய வச்சு தொங்கப்பட்டிருக்கானுங்க, வேறு லெவலில் இருக்குங்க. சரிங்க, நம்ம அப்படியே உள்ளே போய் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். என்னென்ன அனிமல்ஸ் நம்ம கண்ணில் படுதோ எல்லா அனிமல்ஸ் வீடியோ எடுத்து. ஸோ இன்றைக்கி வேறு லெவல் பண்ண போகிறோம் வீடியோவை. காய்ஸ், இது வந்து டைனோஸரோட உடம்பாங்க இது. இங்கே வாருங்க எலும்பு கூடு, டைனோஸரோட எலும்பு கூடு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆமாங்க, டைனோசர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, பெரிய சைஸ் ஓனா மாதிரி இருக்குது. இங்கே வாருங்களேன் ஒரிஜினல் எலும்பு கூடுங்க, ஒரிஜினல் எலும்பு கூடு, டூப்ளிகேட்லாம் ஒன்றும் கிடையாது. பாருங்க காலெலாம் செதஞ்சிருக்கு தெரியுங்களா? ஸோ இது எங்கேருந்து எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்கலாம் தெரியாது, ஆனால் இது ஒரிஜினல். இங்கே ஒரு முதல்ல படுத்து கிடக்குங்க, தெரியுதுங்களா? அங்கே படுத்துட்டு பாருங்க, ஐயோ ஒழுங்காக தெரிய மாட்டேது, என் ஃபோனில் உழுகில் ஏறி குறிக்க முடியாது, பயமாக வேறு இருக்குது. நான் அந்த சைடு காமிக்கிறதுங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, முதல்ல 4x சும்மா அதுக்கு மேலே சும்மா மாட்டேங்குது. ஸோ நம்ம ரிட்டர்ன் திரும்பி வரும்போது நல்லா தெரிஞ்சாங்க இப்போ. ஸோ இது ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து முதல்ல தான் இருக்குதாங்க. ஸோ நம்ம வர டைம் பார்த்தீங்கன்னா எதுவும் மேலே வர மாட்டேங்குது. ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரதா பார்க் ஒன்றும் வாயில் நுழைய மாட்டேது. ஸோ அந்த ஒரு பார்க்கில் தாங்க இருக்கும், பார்க்கு சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி எல்லா பக்கமும் காடாக தான் இருக்குது. ஸோ இது வந்து மலையோட அடிவாரத்தில் இருக்குதுங்க, வேறு லெவலில் இருக்க போகுது இன்றைக்கி வீடியோ. கைஸ் இங்கே பாருங்க, சிங்கவால் குரம் தானே இது, வெயிட் பண்ணுங்க. ஏ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஏன்னா ஒருத்தவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஏய் இங்கே பாரு எல்லோரும், ஆக்சுவலி இது வந்து சிங்க வால் குரங்குங்க, சூப்பராக இருக்குல்ல. மோஸ்ட்லி வால்பாறை ஏரியாவில் வந்து நம்ம ஏரியா இருக்கல, வால்பாறை கோயம்புத்தூர் பக்கத்தில் அங்கே தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க, அங்கே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கானுங்க. காய்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் பார்க்குள்ளே போக போகிறோங்க, ஃபுல்லாக பாம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம்ன்றனால எந்த அளவுக்கு இருக்குன்னுலாம் தெரியல, நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது காய்ஸ், பாம்புங்க தெரியுதா? என்ன பாம்புன்றே தெரியல, ஆனால் ஹிந்தியில் எழுதிருக்கு. அங்கே ஒன்று இங்கே கீழே ஒன்று படுத்துட்டு வருங்க, பாம்பு சட்டெல்லாம் இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இப்போ பாருங்க இது என்ன போட்டிருக்காங்க, பட் எனக்கு ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுன்ற டைமில், அதனால் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சுன்னா. ஸோ நீங்கள் பாருங்கள், அங்கே பாருங்க, இதெல்லாம் காமன் ரேட் பாம்ஸ் ஆங்க, ரொம்ப ஹை குவாலிட்டியாக விஷயம் இல்லாத பாம்புகள் நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்படி தான் அதில் போட்டிருக்கு. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, தெரியுதுங்களா? ஓ இவ்வளோ பாம்பு படுத்துருக்கு, கொச 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 கொசன்னு. இது எப்படிங்க அதுகளுக்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி, எப்படி இவ்வளோ கொச கொசன்னு இருக்குங்க? இது பாருங்க ஆறுல. சரி அப்படியே அடுத்து எக்ஸ்பிளோர் போகலாம். ரூலர்ஸ் வைப்பர்ஸ், ஏ இங்கே இரு, இங்கே ஒரு பாம்பு. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை வாடி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் இருக்கு பாருங்க, ரொம்ப பக்கத்தில் அங்கே ஒரு பாம்பு, அங்கே ஒரு பாம்பு இருக்கு. ஏய் எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது மண்டையாக தூக்குங்களா, பொம்மை மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். இதாங்க மலைப்பாம்பு,
மலைப்பாம்பு தானே இது, இந்தியன் ராக் பைத்தான், மலைப்பாம்பு தான். ஆமாம், அங்கே வருங்க, உள்ளுக்குள்ள அடுத்துருக்கு. எதுவுமே அசைய கூட மாட்டேங்குதுங்க, எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி. ஏன்னா நீ டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு நல்லா தூங்கிட்டு இருக்கலாம். அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஆக்டிவாக பாம்பு அப்படியே படம் எடுத்து நின்று தானே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க உள்ளே படுத்துருக்கு. அப்புறம் இந்த பக்கம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. கேஸ் இது வந்து ரெட் சாண்ட் பாஸ்ங்க, நம்ம மண் ஒளி பாம்பு பார்த்தீங்களா, நம்ம ஊர்லாம் கிடக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இது. இங்கே இருக்கு வருங்க, இதில் வந்து ரெண்டு பக்கமும் தலை இருக்குங்க. அந்த பாம்பா அது, அதான் இது ரெண்டு பக்கமும் தலை இருக்குங்களா அந்த பாம்புக்கு. உள்ளுக்குள்ளே இங்கே கிடக்கு பாருங்க உள்ளுக்குள்ள. குட்டி குட்டியாக நிறையா கிடக்குங்க பாம்பு. இங்கே வருங்க, ஏய் அங்கே ஒன்று இருக்குது, இந்த இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க லைட்டு மேலே ஒரு ஆள் எப்படி எப்படி மேலே ஏறி போனான்னு தெரியவேன். இங்கே ஒருத்தன், இங்கே மேலே ஒருத்தன் இருந்தாங்க. அவங்க லைட்டு ஃபோக்கஸ்லாம் தெரிய மாட்டேங்குது, இதுக்கு நல்லா காமிக்கிறேன். ஆ, அங்கே ஒருத்தன் படுத்தங்க இருக்கான் பாருங்க மேலே, தெரியுங்களா? அங்கே ஒருத்தன் இருக்கான், இந்த இங்கே ஒருத்தன் இருக்கான். எவ்வளோ பெருசாக படுத்துருக்கான் பாருங்க உள்ளுக்குள்ளே. ஏய் டப்பாங்க அடி, வேற லெவலுக்கு. ஸோ ஸ்னேக் இதுதான் நினைக்கிறேன், இவ்வளோ ஒரு ஸ்னேக் இருக்குங்க. இன்னும் நிறைய இருக்கு இவ்வளோ, ஆக்சுவலி இங்கே பின்னாடிலாம் பாருங்கள். பெரிய பார்க்காக இருக்கும் இது, நேஷனல் பார்க்கு. பேரே பார்த்தீங்கன்னா வரதா பார்க், நேஷ்னல் பார்க் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. சரிங்க, இந்த வீடியோவை நான் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேக் பண்ணாமல் எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷேக் பண்ணாமல் எடுத்து சூப்பராக அந்த வீடியோ கொண்டு வந்துடலாம். ஏ அராரமா 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 அராரமா, ஏ அராரமா நினைக்கு யாரா அவன் இருக்க மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கானே. நம்ம பாட்டு பாடுனதுக்கு தெரியா போகுது. ஏய் ஏய் இங்கே இந்த குரங்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, செம்ம கியூட்டாக இருந்தது உனக்கு. காய்ஸ் ஆமைங்க, ஏய் ஆமைங்களா, எவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஒன்று பண்ணுறான். பூரா வேலை தூங்கிட்டு இருக்கேன். மணி என்னாச்சு இப்போ காலையில், 10:30 தாங்க இது, 10:30 மணிலாம் படுத்து தூங்கிட்டு தான் நாங்களாம் எப்படி உங்களை பார்க்குறது. கொஞ்சமாக எனர்ஜி இருக்கு அவ்வளோது. உங்கள் பாருங்க, ஓ சாரி இது ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்து வரும். ஸோ இப்போ ஆமைங்க எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக இருக்குங்க. அது பாருங்களேன், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சத்தி. நான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ஆமைங்களாம் இப்போ தான் பார்க்குறேன். அதோட முதுகை பாருங்களே, என்னமோ மலை 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 மேலே இருக்க மாதிரியே தெரியுது பார்த்தீங்களா. அப்படியே மலை மலை மலையா ஃபுல்லாக குட்டி குட்டி ஆமைங்க. காய்ஸ் டைகருங்க, அங்கே பாருங்க புலி ரொம்ப தூரத்தில் இருக்குங்க. ஆனால் சேஃப்டிக்காக அங்கே வச்சுருக்காங்க, நடக்கு நடந்து தெரியுது பார்த்தீங்களா. மூஞ்சி கூட திருப்பி கட்ட மாட்டேங்குது, நம்ம இதை வர சவுண்டு போடக்கூடாது. அங்கே திருப்பி வருங்க புலி. ஆக்சுவலி நம்ம நேற்று வந்த மாதிரியில் ஒரு காடை தாண்டி அந்த காட்டில் இருங்க, அங்கே ஏதோ செமையாக தெரியுதாம்மா, அங்கேன்னு பார்க்கலாம். ஏ இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, உட்காந்துருக்கா, அது ஒரிஜினல் டைகர். அங்கே ரெண்டுமே ஒரிஜினல் டைகர், ரெண்டு டைகர் இருக்கு போலுங்க. டைகர் கூப்பிட்டா மட்டும் தெரியும் பார்க்குமா என்ன, எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுங்களா, சரியான பெருசாக இருக்குது. எவ்வளோதான் என்னால் சூம் பண்ண முடியுது இது கேமராவில். அங்கே வரைக்கும் உட்காந்து தெரியுங்களா, அங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இது வந்து இப்போ தான் வந்து படுத்துருச்சு டக்குன்னு. ஏன் இங்கே ஒரு டைகர் இருக்குது, டைகர் இருக்குது பாருங்கள், தெரியுங்களா. இதில் கொஞ்சமாச்சு கிளியராக தெரியுது. கடைசியாக நான் 3rd கிளாஸ் படிக்கலையே, நான் 2nd கிளாஸ் படிக்கலையோ, அந்த சென்னையில் இருக்கிற வண்டலூர் ஸூ கூப்பிட்டு போனாங்க, அதே மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தது கடைசியாக, இப்போ தான் பார்க்குறேன். இப்போ என்ன ரொம்ப தூரத்தில் வச்சுருக்காங்க, சேஃப்டி பர்பஸ்க்காக வந்துட்டு ரொம்ப தூரம் உள்ளே தள்ளி வச்சுருக்காங்க. ஆ அப்படி லெஃப்ட் லெஃப்ட், ஆ அப்படியே வச்சல குடி. ஆ இப்போ சூப்பராக தெரியுங்க, ஆ திருப்பி போயிடுச்சு போ. சரிங்க, நம்ம வேறு ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சிறுத்தையை பார்க்க போகிறாங்க. சிறுத்தை பார்த்தீங்கன்னா கம்முன்னு படு தூங்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா, அந்த கல்லுக்கு மேலே படுத்துருக்கு, எதுவுமே ஆக்டிவாக இல்லை, எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. கூண்டு ரூட் அடைச்சி வச்சா அப்படி என்ன பண்ணுவோம், அவன் பாருங்க விளையாங்க ஃபுல் சூமு, அது வந்து படு தூங்கிட்டு இருக்குங்க. ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதோட படுத்து தூங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இடம் அப்படியே பின்னாடி திரும்பினீங்க அப்படின்னா பின்னாடி வியூ பாருங்களே. அங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் உட்காந்து ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா செம்ம வியூவாக இருக்குல்ல, இங்கேருந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக. இந்தோட இந்த நதியா இல்லை, இது வந்து ஆக்சுவலி டேம் மாதிரி இருக்குங்க, ஒரு ஏரி. ஏரி நம்ம லாஸ்ட் டைம் கேரளாவில் போனோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான ஒரு ஏரி தாங்க இது. எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க, அது கூட கம்பேர் பண்ணல, இது சின்னது தான், பட் இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, வியூ பார்க்குறதுக்கு. ஹே போட் ஹவுஸ்ங்க, போட் ஹவுஸ் மேலே அதாவது போட்டிங் போயிட்டுருக்காங்க பாருங்க உள்ளுங்களோ. ஹே ஹவு மச் போட்டிங், ஹவு மச், இத்தனா பைசே போட்டிங் போட்டிங் ஏங்க நடந்து நம்ம போட்டிங் போகலான்ட்டு இருக்கேன்.
நிறைய டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது, என்னங்க அது? அதாங்க ஒரு பெரிய டென்ஷன் ஆகுது. காய்ஸ் நெக்ஸ்ட் பார்த்து நாங்கள் ஓட்டிட்டு போகிறோம். எப்படி போகிறது? ரொம்ப கம்மிச்சா இருக்கு. கரெக்டா இப்படிதான் போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 300 ரூபா கேட்டேன் ரெண்டு பேருக்கு, அப்புறம் பேசி 200 ரூபா கேட்டேன். புக்கு மாற்றம் கூட அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் கோ, போய் போட்டிங் போகிறோம். போட்டிங் வேற லெவலு. நாம இப்போ போட்டிங் போயிட்டு இருக்கோம். எங்க அங்கே பாருங்க, பெரிய பெரிய அந்த கப்பலாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப காசு சொல்கிறாங்க. கித்தனும் இத்தனை பைசு தி சேம் லைக் திஸ் வாலா கோபி மில்லா தா கோ பாய் புச்ச லானே வாலா கோ பாய் புச்ச லானே வாலா கித்தே வேற லெவலுங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வர போகிறோம், சூப்பராக இருக்க போது. ஸோ ஃபஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து கேரளா போயிருந்தோம். ஓகே, இல்லை கேரளாவில் வந்து போட்டிங்லாம் போகல. ஏய் ஹாய் சொல்லுவோம். ஸோ இந்த போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரில் ரொம்ப பழசாக இருக்கீங்க, ரொம்ப அடி வாங்கின ஒரு போட்டில் தான் போயிட்டு இருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கோம். கப்பல் கூட வந்தால் சூப்பராக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, அப்படியே ஜாலி பண்ணி தருவாங்க. ஸோ செம்மையாக வந்தது வந்தாச்சு. இனிமேல் நம்ம எப்போ இங்கே வர போகிறோம்? மத்திய பிரதேசம் திருப்பி வந்து இந்த மாதிரி போட்டிங் இந்த அட்மாஸ்பியரில் எப்போ பண்ண போகிறோம் நம்ம? அதனால் போயிட்டு வந்துடலாம். சார் என்னங்க இது ரொம்ப பாடாலே இருக்குது. 300 ரூபா பேசி 200 ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்கோம். இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லாமல் போச்சுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு இடம்லாம் சூப்பராக இருக்குது, பார்க்குறது சுற்றி பார்க்குறதுக்கு. பட் நல்ல பட்ஜெட் இருந்தால் நல்ல ஒரு போட்டில் போகலாங்க. பின்னாடிலாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரெண்டு கம்மி இருந்துருக்கு, சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இடம். நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இந்த டேட்டில் இது நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக லைஃப் இஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் வந்து. ஏய் என்னங்க மேலே வீடெலாம் கட்டியிருக்கேன், ஏன் பார்க்குனாங்க மேலே வீடெலாம் இருக்குது? ஏதோ சொல்ல வந்தேன்ல. ஆமாம், வாழ்க்கை ஒவ்வொரு செகண்ட் நமக்கு அதிசயத்தை காட்டிக்கிட்டே இருக்குங்க இந்த பூமி. சார் எதுவுமே நடந்தன கிடையாது நம்ம சொல்ல போனால். ஃப்ளைட்டு இங்கே பார்க்குறது சூப்பராக இருக்குது, இல்லை இதை பார்க்குறதுக்கு. அவன் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போட்டுட்டு இருக்காரு, அங்கே ஒரு போட்டு போயிட்டு இருக்காருங்க. அவங்களாம் கப்பல் கப்பல் தான் போகிறாங்க. ரொம்ப மோசங்க. ஸோ கம்மியாக பேசுனதில் வந்து கொஞ்சம் தான் கூட்டு போனாங்க. எனக்கு இன்னும் என்ன தெரிஞ்சு அப்படின்னா காசு இருந்தால் தான் எல்லாமே, காசு தான் எல்லாமே. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணால் பணம் ரொம்ப முக்கியம், அதனால் வந்து எல்லோரும் பணம் சம்பாதிக்கலாம். ஏ ட்ரெயின் செம்மையாக இருக்குல்ல, இதே மாதிரி ஒரு ட்ரெயின் உட்கார தான் இருக்குங்க. ஆனால் இது பிளாக் கலரு, அது ரெட் கலரு. ஸோ அங்கே பாருங்க, ஒரு செம்மையாக ஒரு வயலின் இருக்குதுங்க, செம்மையாக இருக்குல்ல. அங்கே போய் இந்த ஃபோட்டோ எடுக்கலாமா? ஏ டேக் சம் ஃபோட்டோஸு கைஸ். அப்புறம் நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதோட சார்ஜ் இல்லாமல் போச்சுங்க, அப்புறம் நான் வீடியோ எடுக்கல. சரி ஓகே. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா, அவங்க போய் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தவங்க, அதாவது என் கூட வந்திருக்காரு இல்லைங்களா, அவரோட அப்பா கூட தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது அவர் தான் என் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட் கொடுத்துட்டு அவர் வந்து நான் வந்து ஆக்ரா வரையும் போவேன், நீங்கள் எங்கள் கூட வந்துருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. அதாவது ஹிந்தியில் சொன்னார். ஸோ வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட். எப்படின்னா நான் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு கூகுளில் நான் பேசி அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், திருப்பி அவர் பேசுவார், அப்புறம் கூகுள் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் காமிக்கும். அதாவது நம்ம தமிழில் சொல்கிறது வந்து ஈஸியாக ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருது. பட் ஹிந்தியில் அவங்க சொல்கிறது வந்துட்டு நமக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டான வேர்ட்ஸை வச்சு தான் நமக்கு வந்து கொடுக்குதுங்க. ஸோ எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே ஊரில் ஸ்டே பண்ணிட்டு, ஸோ வந்து நாளைக்கு வந்து நம்ம ஆக்ரா போக போகிறோங்க, சரிங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வீடியோ பாருங்கள். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டுனா, நம்ம இந்த பார்க்குக்கு வந்ததுக்கு வந்து ரெண்டு பேர் வந்தவங்க, ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா, அப்போ ரெண்டு பேருக்கு 60 ரூபா ஆச்சு, போட்டுக்கு வந்து 200 ரூபா கொடுத்தோம். அப்போ மொத்தமாக டோட்டலாக 260 ரூபா ஆச்சு. ஆக்சுவலி இது வந்து 27ஆம் தேதி வந்து இன்றைக்கி, ஆமாம் 27ஆம் தேதி இன்றைக்கி. ஆக்சுவலி நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 நாள் தள்ளி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்ட்டுனா அந்த வீடியோஸ். ஸோ மலைங்க, பயங்கரமான மலைங்க இது, அடுத்தடுத்து வர 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 வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே லாரியில் வரும் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாயிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்க சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி. எனக்கு அவர் கூட ட்ராவல் பண்ணுறப்ப நான் என்னமோ அந்த வண்டியில் வேலை பார்க்குறேன், அது வேலை பார்க்குற மீன்ஸ் நான் வந்து அந்த வண்டியோட வந்து ரெகுலர் மாதிரி ஆகி போச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் ஆகிட்டாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சரி ஓகேங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க வெளியே கிளிக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். ஸோ கோயம்புத்தூர் லடாக் ட்ரிப்பில் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம் இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம ஆக்ரா போக போகிறோம், சரிங்க? ஓகே, பாய் பாய். அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க எல்லாத்துக்கும்.